ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போன்ற ரெண்டு மொபைலை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணி இது ரெண்டு மொபைலில் எது நல்லா இருக்குன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த ரெண்டு மொபைலை நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். டிசைன் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேக்கில் உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எல்லா மொபைலும் பிளாஸ்டிக் பில்டு தான் கொடுத்துருக்காங்க, அதனால் இதில் பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்தபடியாக உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரெண்டுத்திலுமே உங்களுக்கு 6.78 inch ஃபுல் ஹெச்டி எல்சிடி அண்ட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு உள்ள ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக இருக்குது, டைமென்ஷன் எல்லாமே சேமாக இருக்கிறதால இதுவும் உங்களுக்கு ட்ராவில் தான் முடியுது. அடுத்தபடியாக அதோடைய ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 டைமண்ட் சிட்டி 6080 ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போவில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 1080 5G ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸ் வைஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமண்ட் சிட்டி 1080 தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி டைமண்ட் சிட்டி 6080 கம்பேர் பண்ணும்போது. ஸோ டைமண்ட் சிட்டி 6080 எதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 8105G ஒரு ப்ராசஸர் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ நிறைய மொபைலை விட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக புதுசாக லான்ச் பண்ணுறன்ட்டு இந்த ப்ராசஸர் டைமண்ட் சிட்டி 6080 வந்து திருப்பியும் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸர் தான் இந்த டைமண்ட் சிட்டி 6080. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 1080 அதாவது இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட்டும் அதுக்கு தான். அடுத்தபடியாக அதோடைய கேமரா. கேமரா பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 108 megapixel 2 megapixel 2 megapixel அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 16 megapixel கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போ பார்த்தீங்கன்னா 50 megapixel 2 megapixel 2 megapixel அண்ட் ஃப்ரண்ட்டில் 16 megapixel கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கேமரா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108 megapixel ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 கேமரா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக இன்ஃபினிக்ஸ் 0 டர்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா நல்லா இல்லைலாம் கிடையாது. 50 megapixel உங்களுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. இருந்தாலும் கேமரா வைஸ் நம்ம ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் நோட் 30 கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 தான். ஸோ அடுத்தபடியே அதோட பேட்டரி. பேட்டரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 உங்களுக்கு 5000 mAh 45W சார்ஜர் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் 0 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh 33W சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுல உங்களுக்கு 5000 அண்ட் 45W சார்ஜர் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜராக இருக்கிறதுனால ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 தான். ஆனால் என்னதான் பேட்டரி பற்றி நம்ம சொன்னாலும் இந்த டைமண்ட் சிட்டி 60 80 கொஞ்சம் பேட்டரி வந்து சீக்கிரமா ட்ரைன் ஆகுதுன்ற இஷ்யூ வந்து எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த மொபைல் மட்டும் இல்ல, எல்லா மொபைலையும் தான் ஃபாஸ்ட் சார்ஜ் உங்களுக்கு கூட கொடுக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தபடி அதோட மெமரி. மெமரி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 4GB 128GB கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போவில் பார்த்தீங்கன்னா 8/256 ஆரம்பிக்குது. அதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G 4GB உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் ஒரு 8GB இல்லைனா ஒரு 16GB கிட்ட உங்களுக்கு அப்படியே டபுளாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு 4GB ரேம் இல்லைனா ஒரு 8GB ரேம்னு நம்ம சொல்லணும். இதை பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இதில் வந்து 16GB ரேம் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு திரும்பி கேட்குறீங்க. ஸோ 16GB ரேம்லாம் வந்து எந்த ஒரு மொபைல்லையும் இது வரைக்கும் ஃபிசிக்கலாக உங்களுக்கு கொடுக்கல, எல்லாமே வந்து விர்ச்சுவல் ரேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் மைண்டில் வச்சு 16GB அவங்க வந்து என்னதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் 16GB கிடையாது, வெறும் 8GB இல்லைனா 6GB 4GB வேரியன்ட் தான். ரேம் பொறுத்தவரைக்கும் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 4/128GB அண்ட் இன்ஃபினிக்ஸ் 0 டர்போவில் பார்த்தீங்கன்னா 8/256GB ரெண்டு வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடி அது ரெண்டுடைய பிரைசிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் 30 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14999 ஒரு பிரைஸ் ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்பவே சூப்பரான பிரைசிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16999 பிரைஸ் ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பிரைசிங்கில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம், இது ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15,000 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் 30 வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா போட முடியும்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் 0 5G டர்போ வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 8GB அண்ட் 256GB கிட்ட உங்களுக்கு மெமரி கொடுக்குறாங்க. மற்றபடி அதுக்கான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது வாங்கினாலும் பெஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வாங்க வேண்டியதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது மொபைலை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.